பூமாரி, எல்லாரும் காஃபி குடிங்கம்மா. ஆ சரி அண்ணி. அண்ணி, குழந்தைங்களுக்கு காஃபி கொஞ்சம் சூடு கம்மியா தானே இருக்கு? ஆமா தேவி, நல்லா ஆற வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய இன்னொரு சேனல் ஆர்டிகிட்டி பொட்டிக்ல தீபாவளி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுடிதார், ஃபேன்சி சாரி, சில்க் சாரி, காட்டன் சாரி, இது எல்லாமே தீபாவளி ஆஃபர்ல உங்களுக்கு மிகவும் மலிவான விலையில நாங்க கொடுக்கறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்டிகிட்டி பொட்டிக் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி அண்ணி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு எங்க எல்லாரும் வர சொன்னீங்க. என்ன விஷயம் அண்ணி? அதுவா தேவி, என் சித்தப்பா பையன் ஆகாஷ் தெரியும்ல? ஆ தெரியும் அண்ணி. ஆகாஷ் கூட தீபாவை லவ் பண்ணிட்டு இருந்தானே. என்ன அண்ணி, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக போதா? ஐயோ இல்ல தேவி, கல்யாணம்லாம் இப்போதைக்கு இல்ல. ரெண்டு பேரும் இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்காங்க. நேத்து போன்ல உன் விஷயத்த பத்தி நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க ரெண்டு பேருமே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க, ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்ய போறாங்களா? தீபாவுமா? தீபா சின்ன பொண்ணாச்சே நீ. அட என்ன தேவி, தீபா ஒன்னும் குட்டி பொண்ணுலாம் கிடையாது. அவ காலேஜ் முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் உன்ன மாதிரி அவ கோழெல்லாம் கிடையாது. எவ்வளவு போல்டான பொண்ணு தெரியுமா? ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டா, எல்லார்கிட்டயும் எதிர்த்து திமுறா பேசுவா. அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னது. ஆனா எனக்கு உதவி செய்ய போய் அவங்க ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு கொஞ்சம் பயமா இருக்கு அண்ணி. நீ கவலையே படாத தேவி, ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலிங்க. எந்த பிரச்சனைனாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதனால அவங்கள பத்தி நீ கவலையே பட வேண்டாம். நேத்து நீ எவ்வளவு சொல்லி என்கிட்ட அழுத, ஆனா ஒண்ணு தேவி, அந்த சீதா இருக்காளே, உன்னை வேறுபேத்துறதுக்காக மட்டும்தான் உன் கண்ணு முன்னாடி சிவாவை தலையில பூ வைக்க சொல்லிருக்கா. வேற நீ எதுவும் பயப்படாத தேவி, நாங்க எல்லாரும் உனக்காக இருப்போம். சீக்கிரமாவே அந்த சீதா கிட்ட இருந்து உன் புருஷன் சிவாவை பிரிச்சு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதா அதை என் கண்ணால பாக்கணும் தேவி. அதுதான் எனக்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த வில்லி என்ன நினைச்சிட்டு இருக்கானா, கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னு அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் தேவி, இந்த ஆகாஷும் தீபாவும் கடவுள் மூலியமா உனக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ இனிமே நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம். புரியுதா? புரியுதா நீ? ரொம்ப நன்றி அண்ணி. நன்றி எல்லாம் எனக்கு சொல்லாத தேவி, நான் வேற யாருமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க செல்லம். செல்லக்குட்டி, நீ அவங்கள பாத்துக்க மாட்டமா? இரு இப்ப வருவாங்கல்ல, அப்ப பாரு சரியா? நாங்க நல்லா இருக்கோம். பூமாரிக்குட்டி, அஜய், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? பெரிச்சல்லக்குட்டி, சித்தப்பா உங்க எல்லாருக்கும் நிறைய சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கார்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வரேன்.
முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள போலாம்க்கா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் தீபாவும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அண்ணா இங்க திருப்பி தேவி அண்ணி கூட வந்து சேரணும்னா நான் சீதா வீட்டுக்கு போகணும். அண்ணா மாதிரியே இருக்கணும். அண்ணனை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும்க்கா. அண்ணி நீங்க கவலையே படாதீங்க அண்ணி. அண்ணன் சீக்கிரமா வந்து உங்க எல்லாருக்கூடயும் இருப்பாங்க. பூமாரி குட்டி நீயும் கவலையே படாத சரியா? ஐயோ அண்ணி, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கறேன் அண்ணி. எனக்கு பக்க பலமா என் தீபா இருக்கா. ஆமாக்கா, நீங்க கவலையே படாதீங்க. இந்த வில்லி சீதாவை அடக்கிறதுக்கு வேற வழியே இல்ல.